இயேசுவின் ஜெபக்கோபுரம் ஊழியங்கள் வழங்கும் நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள். கர்த்தர் நாமத்துக்கு சோத்திரம். கர்த்தர் வந்து ரொம்ப நாளாக நான் கேட்டுக்கிட்டு உதவியாளராக இருந்தேன். இப்போ சமையலுக்கு பதவி கிடைக்கணும் ஆண்டவரே, எப்படியாச்சு ஆண்டவரே இயேசுவா உயர்த்திங்கப்பா அப்படின்னு கேட்டிருந்தேன். ஆண்டவர் அதுபோலயே கிருவியாக எனக்கு உயர்த்தின பதவியாக கொடுத்துருக்காரு. அதுக்காக கூடா கூடி நன்றி இயேசப்பா. கிரைஸ்தரா, நம்பிக்கையிலே சந்தோஷமாக இருங்கள். டிவி நிகழ்ச்சிக்கு உங்கள் அன்புடன் வரவேற்கும். இப்பொழுதும் ஜபத்தோடு தேவ செய்தி கேட்போமா? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நம்பிக்கையிலே சந்தோஷமாக இருங்கள் டிவி நிகழ்ச்சிக்கு உங்கள் அன்போடு கூட வரவேற்கிறோம்.
இந்த நிகழ்ச்சி மூலம் கர்த்தர் உங்களை என்னை சந்திக்கிறார், தெளிவாக பேசுவார், நடத்துவார், எதற்காக தம்முடைய வார்த்தையை அனுப்புகிறாரோ அதை காரிய வாய்க்கும்படி நிச்சயமாக செய்வார். நாம் கூட தலையை தாழ்த்தி சோமனோம். பரலோக பிதாவே, நாங்கள் சோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். பிதாவாகிய தேவனே, நீர் எதை பேச சித்தம் கொண்டிருக்கிறீரோ அதை உங்களுடைய அடியாளை கொண்டு பேசுகிறாங்க. நீர் பேசினதை ஒரு கதலபர ஆவியானவர் கிரியை நடப்பிப்பேராக. வார்த்தையாகிய இயேசு ஆண்டவரே தீவிரமாக இறங்கி அலையிலொய்யா ஒவ்வொரு உள்ளத்துக்களையும் ஒரு எழுப்புதலை உண்டாக்குவாராக. அலையிலொய்யாரு கத்த கரபா நீ பரபா நீ பரபா சபல பரபோ. இந்த மெசேஜ் மூலம் ஆமேன் ஆண்டவரே. அலையில ஒவ்வொரு உள்ளங்களும் ஓ தேங்க்யூ ஜீசஸ் எழுப்புதல் உண்டாகும்படி செபிக்கிறேன். ஒவ்வொரு இல்லத்திலே ஒரு எழுப்புதல் உண்டாகும்படியா செபிக்கிறேன். அலையிலொய்யா மறுரூபமாகும்படியா செபிக்கிறேன் ஆண்டவரே. தகப்பனே, உம்மை சோத்திரிக்கிறோம், துதிக்கிற கத்தர்க்கென்று ஏதாவது செய்ய ஏவப்பட கத்தர் ஒவ்வொருவருக்கும் அனுக்கிரம் பண்ணுவீராக. ஆசீர்வதி இயேசு நாமத்தை பிதாவே, ஆமென். இந்த நாள்லையும் கூட கர்த்தர் உங்களோடு என்னோடு பேசுகிற வார்த்தை, நான் நம்புவது கர்த்தராலே வரும். பாருங்கள் சங்கீத 62:5 இப்படி சொல்லுகிறது, நான் நம்புவது கர்த்தராலே வரும் என்று சொல்லுகிறார் தாவீது ராஜா. அவரே நம்பிக்கைங்கிறாரு. அப்போ புதிய ஏற்பாட்டுக்கு வந்தீங்கன்னா எபிரேயர் 12 நினைக்கிறேன், விசுவாசத்தை தொடங்குறவர் முடிக்கிறவர் யார்? இயேசுதான். ஏன்னா விசுவாசம் என்பது ஒரு வரம், விசுவாசம் என்பது ஒரு கனி, ரெண்டுலையுமே வரும் பாருங்களேன். மாம்சத்தில் விசுவாசித்தோம்னா கண்டு விசுவாசிக்கிறோன்னு அர்த்தம், காணாமல் விசுவாசிப்பதை ஆவிக்குரிய ஒரு விசுவாசம். இங்கே எரேமியா 17:5 இப்படி சொல்கிறது, மனுஷர் மேல் நம்பிக்கை வைத்து தன்னுடைய மாம்சத்தை புயவளமாக்கி கொண்டு கர்த்தரை விட்டு விலகுகிற மனுஷர் என்ன செய்வாங்களாம்? சபிப்பார் ஆண்டவர். அப்படிதான் எழுதப்பட்டிருக்கிறது. கத்தரை விட்டு விலகக்கூடாது. நான் பயில்வானு, எனக்கு எல்லாம் தெரியும், எனக்கு தைரியம் இருக்குது, பலன் இருக்குது, எனக்கு ஆயுசு இருக்குது, நல்ல சுகம் இருக்குது, எனக்கு வியாதி இல்லை, பலவீனம் இல்லை, நான் நல்லாவே இருக்கிறேன், நான் இதை சாதிச்சிட முடியும், நான் அந்த காரியத்தை செய்துட முடியும்னு மாம்ச பலத்தை நம்பக்கூடாது. அப்புறம் நம்ம சபிக்கப்பட்டவர்களாக மாறிடுவோம் என்று எரிமையா திருக்கதிரி சொல்லுகிறார். அப்போ கத்தர் தான் நம்ம நம்பிக்கையாக இருக்க வேண்டும் எப்போதும். அப்போ தான் அவர் மேல் நம்பிக்கை வைத்து கேட்குற ஒவ்வொன்றையும் அவர் செய்வார், கண்டிப்பாக செய்வார். அவரை நம்பினாலே போதும், வெக்கப்பட மாட்டோம். கத்தரை நம்பினவர்கள் வெக்கப்பட மாட்டார்கள் தான் இருக்குது. இங்கே நான் பார்க்க 118:9 பிரபுக்களை நம்புவதை பார்க்கலாம், கத்தரில் பற்றுதலாக இருப்பதே நலம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. பிரபுக்களை நம்பக்கூடாது, இன்று போய் நாளைவான்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க. ஒரு டெத்து சர்டிஃபிகேட் வாங்கினா கூட எவ்வளவு நாள் ஆக்கிட்டாங்க. எங்கள் வீட்டுக்காரர் ஒரு வருஷாச்சு, இப்போ தான் டெத் சர்டிஃபிகேட்டே வந்தது. அதாவது என்னென்னா, டெத் சர்டிஃபிகேட் இல்லை, வாரிஸ் சர்டிஃபிகேட்டு, அது சீக்கிரம் கிடச்சிருச்சு டெத்து. ஆனால் வாரிஸ் சர்டிஃபிகேட்டுக்கிட்டு அவங்கள பார்க்கணும், இவங்களுக்கு காசு கொடுக்கணும், இவங்களுக்கு காசு கொடுக்கணும். ஆனால் மனுஷரை போய் தேடி 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 நான் ஜபத்தில் வச்சுட்டேன், ஆண்டவரை எப்போ தருகிறீரோ நீர் தாருன்னு சொல்லி ஆண்டவரை நம்பினேன். ஆண்டவரை நம்பி எழுதி வச்சு ஜெபமண்ண மாத்திரத்தில் என்ன செஞ்சுட்டு அது வாச்சது. நான் எழுதி வச்சு ஜெபிக்காத பட்சத்தில் அது நடக்கலை. எழுதினதே பாருங்கள், இயேசு நமக்காக கல்வாரி சிலுவையில் உயிரை விடும்போது அங்கே சிலுவையில் எழுதினார். யூதருடைய ராஜா அதை பார்த்த எல்லா பரிசெயர் சதுசேயர் பிரதான ஆசாரியர்கள் அவர் யூதுடைய ராஜான்னு சொன்னதாக எழுது அப்படின்னாங்க. இவர் என்ன சொன்னார்? எழுதுனது தான். நம்ம எழுதி வச்சு ஜெபிக்கும்போது நம்ம நம்பிக்கை வீண் போகாது. அதை நம்ம பார்க்குறோம். கத்தரை நம்புகிறவர்கள் எப்படி இருப்பார்கள்? 125:1 சொல்லுகிறது, கத்தரை நம்புகிறவர்கள் என்றென்றைக்கு அசையாமல் நிலைத்திருக்கும் சியோன் பருவதத்தை போல இருப்பாங்களாம். எப்படி இருப்பாங்களாம்? சியோன் பருவதத்தை பார்த்துருக்கீங்களா? எருசலேமை சுற்றிலும் பர்வதங்கள் இருப்பது போல கத்தர் இது முதற் கொண்டு தமது ஜனத்தை சுற்றிலும் இருப்பார்னு இருக்கு. 125 சங்கீதத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா தெரியும். என்றென்றைக்கு அசையாமல் நிலைத்திருப்பாங்களாம். ஆண்டவர் செய்வார். விசுவாசம் என்பது நம்பப்படின்னு உறுதியும் காணப்படாத நிச்சயமாக இருக்கிறது. ஆனால் நம்பிக்கை, விசுவாசம், அன்பு, இந்த மூன்றில் அன்பு தான் பெரியதுன்னு வரும். ஆகவே இங்கே நம்ம பார்க்குற வேத வசனத்தை நாம் நம்ப வேண்டும். அப்போது அசைக்கப்படுவதில்லை. ஒவ்வொரு காரியத்துக்கும் ஆண்டவர் இந்த வேத புத்த வழியாக பேசுவார். நீங்கள் ஜோமணி பாருங்களே, ஆண்டவர் ஏதாவது ஒரு வசனத்தை உங்களுக்கு கொடுப்பார். நீங்கள் படுகிற அந்த காரியத்தில் வேண்டும் என்று நினைக்கிற அந்த தேவையில் ஆண்டவர் என்ன செய்வார்? வசனத்தை கொண்டு பேசுவார். அதுவே வச்சு வச்சு ஜோமனுங்களே. ஏன்னா கத்த ஒரு வசனம் கொடுத்தார், அதை பிரஸ்தாப்படுத்துகிற கூட்டம் மிகுதி என்று எழுதப்பட்டிருக்கிறது. கத்தர் ஒரு வாக்கு தத்தம் கொடுத்துட்டு அதை நிச்சயம் செய்வார். நான் எவ்வளவோ ஊழியத்திலே அப்படி பார்த்துருக்கேன், குடும்ப காரியங்களே அப்படி பார்த்துருக்கிறேன். ஒரு வாக்கு தத்தம் சொல்லுவார், அதவே சொல்லி சொல்லி ஜெபிச்சா அது அப்படியே நடக்கும். ஏன்னா நம்புவது வரும். அவரை நம்பி கேட்கறது வரணும்னா வேத வசனங்கள்
என்ன சொல்லுதோ அதன்படி நம்ம நடக்க வேண்டும், செபிக்க வேண்டும். வேதத்தை கேளாதுடைய ஜபம் அருவறுப்பு என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அசையாத பருவதத்தை போல இருப்போம்மா, அவர் மேல் நம்பிக்கை வச்சிருக்கேன். அவர் என்ன செஞ்சாலும் சரி, சாத்ராக் மேசாக் ஆபேத்னேகோ அவரை நம்பிக்கை வைத்தாங்க. அவர் மேலே நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்பு வைக்க வல்லவராக இருக்கிறார். அப்படியே தப்பு வைக்காமல் போனாலும் நீ வைத்திருக்கிற இந்த பொற்சலை என்ன செய்ய மாட்டான், நாங்கள் வணங்க மாட்டோம் என்பதை ராஜாவுக்கு தெரிய கடவுதுன்னு சொல்கிறார். உடனே நெபுகாத்து நேச்சாரா, ராஜாவுக்கு ரொம்ப கோபம் வந்துருச்சு. 7 மடங்கு அக்னி சில உண்டாக்க அதில் தூக்கி போட்டாங்க, ஆனால் 3 பேரையும் தூக்கி போட்டாங்க. 4வது நபராக ஆண்டவர் இயேசு உலாவுனதை பார்த்தார், அந்த அரசன் கண்ணே பார்த்தது பார்த்தீங்களா. அப்போ அவங்க எடுத்த தீர்மானம், அவங்க நம்பிக்கை என்ன, எங்கள் தேவன் விடுவிப்பார், ராஜாவாகிய உம்முடைய கைக்கும் இந்த அக்னி சூளைக்கும் எங்களை விடுவிப்பார். அப்படியே நாங்கள் விடுவிக்காமல் அவர் போனாலும், எங்கள் சரீரம் செத்தாலும் பரவாயில்ல, யோகு போல கொன்றுபட்டாலும் அவருக்கு மேலே நாங்கள் நம்பிக்கை வைப்போம் வைப்போம். ஏன்னா நம்புவது அவராலே வரும் வரும். கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை எதுவும் பிரிக்க முடியாது. அவர் கட்டளையில் நாங்கள் மாற்ற மாட்டோம், அடிபெறலாமல் அவர் கற்பனைப்படி நடப்போம் நடப்போம். வேதம் என்ன சொல்லுகிறதோ அதை நாங்கள் அப்படியே கை கொள்ளுவோம் என்று சொல்லி அந்த 3 பேர் உறுதியாக இருந்ததுனால தான் அவங்களுக்கு என்ன கிடச்சிச்சு, நல்ல அமைச்சர் பதவி பாராளுமன்றத்தில், அவங்களுக்கு சரப்பணி கொடுக்கப்பட்டது, அவங்களுக்கு வெகுமதி கொடுக்கப்பட்டது. ஏன்னா இவங்க மேலே குற்றச்சாட்டினவர்களையோ அந்த அக்னியில் போட கொண்டு போனப்பதே என்ன செஞ்சிட்டாங்க, மறித்து போனார்கள் மறித்து போனார்கள். இங்கே நம்ம பார்க்குறோம், இவனுடைய ட்ரெஸ்ஸு கூட கருகலையாம் கருகலையாம். அதே மாதிரி தானியல் எடுத்துக்கோங்க, கத்தர் நம்பினார். 6வது அதிகாரத்தில் பார்க்குறோம் தானியல்ல இல்லையா, சிங்க கவி மனித எந்த விண்ணப்பமும் யார்ட்டையும் பண்ணக்கூடாது, ஒரு மாத்தைக்கு எதுனாலும் அந்த அதிகாரிகிட்ட தான் கேட்கணும், அந்த ராஜ்யத்துடைய அரசங்கிட்ட எதனாலும் விண்ணப்பம் பண்ணணும், எந்த தேவர்கிட்டையும் விண்ணப்பம் படக்கூடாது, எந்த மனிதர்கிட்டையும் தேவையை சொல்லக்கூடாது. அப்படி ஒரு கடுமையான ஒரு சட்டம் ஏற்றப்பட்டது தரியு ராஜா காலத்தில் இல்லையா. ஆனால் இவனும் என்ன செஞ்சார், விண்ணப்பம் தன் 3 வேளையும் செபித்து பழக்கமாக செபிக்கிறபடி கத்திரை நம்பி ஜெபம் பண்ணதை பார்க்குறோம். 3 வேளை ஒரு நாளைக்கு கத்திரை நம்பி ஜெபம் பண்ணார். தோல்வி அடைஞ்சாரா, இல்லை. தானியலின் காலங்களில் ஜெயமாக இருந்ததான். தரியு ராஜா காலத்திலையும் அங்கே கோரேஸ் ராஜா காலத்திலையும் எப்படி இருந்தது, தானியலின் காரியங்கள் ஜெயமாக இருந்ததான் ஜெயமாக இருந்ததான். அப்போ அவரை நம்பினோம்னா நாம் வெக்கப்பட்டு போவதே இல்லை இல்லை. எப்படி இருப்போமா, என்றென்றைக்கு அசையாமல் நிலைத்திருக்கும் சியோன் பர்வதத்தை போல இருப்போமா, சியோன் மலையை போல இருப்போம். நம்ம மலையை அசைக்க யாரால் முடியுமா சொல்லுங்கள் பாப்பா, முடியாது. ஆகவே இங்கே நம்ம பார்க்குறோம், கத்திரை நம்பினோம்னா நாம் சியோன் பர்வதத்தை போல நாம் நிலைத்திருப்போம் நிலைத்திருப்போம். இங்கே நம்ம பார்க்குறோம், அப்படி கத்திரையே முழுமையாக சார்ந்து நம்பி வாழ்ந்த ஒரு ராஜாவை பார்க்க போகிறோம். எசைக்கா குறித்து 2 ராஜாக்களில் எழுதப்பட்டிருக்கிறது. 2 ராஜாக்கள் 18வது அதிகாரத்தை வாசித்தீங்கன்னா தெரியும், 18:5 எழுதப்பட்டிருக்கிறது. முத எசைக்கான என்னன்னா யெகோவாவின் பலம் என்று அர்த்தமா. இவர் 25 வயதில் என்ன செஞ்சார், யூத ராஜ்யத்தை பிடித்தார். அங்கே நம்ம யூதாவை ஆண்டார். அங்கே ஆண்ட 3 அரசர்களில் இவர் தான் முதன்மையானவர், அதாவது உத்தமமான ராஜா என்ற பெயரை பெற்றுக்கொண்டாராம். இவர் வந்து இவர் ஆண்டவர் மேலே நம்பிக்கை வைக்கிறதுக்கு அடையாளமாக சட்டத்திட்டங்களை மாற்றினார், தேவாலய ஆராதனைகளை ஒழுங்குபடுத்தினாராம். ஒழுங்கு ஒழுங்குங்கே சகலமும் ஒழுங்குங்கிறையுமா செய்யப்பட கடவுதுன்னு பவுல் நிருபங்களை எழுதுறாரு இல்லையா. ஒழுங்குபடுத்தினாராம். மோசே உண்டாக்கின அந்த வெங்கல சர்ப்பம் அங்கே இருந்தது ஆலயத்தில், அதை என்ன செஞ்சார், உடைத்து போட்டார். விற்கிற ஆராதனை தேசத்தில் நிறைய இருந்தது, அதெல்லாம் அழித்து போட்டாராம். ஏன்னா என் தேசம் அமெரிக்கா இருக்க வேண்டும், என் தேச மக்கள் நன்றாக இருக்க வேண்டும், கத்தருக்கு பிரியமில்லாதது என் யூத தேசத்தில் நடக்கக்கூடாது என்கிறதுல ஒரு பக்தி வைராக்கியம் உள்ளவராக இருந்தார். அப்படி நம்பிக்கை கத்தர் மேலே இருந்தது. அதை நீதிமொழியில் வாசிக்கிறோம், இன்றைய தினம் உன் நம்பிக்கை கத்தர் மேலே இருக்க கடவுது என்று பார்க்குறோம். அது மாத்திரமல்ல, சிதறி இருந்த எல்லா ஜனங்களையும் கூட்டி ஆண்டவருக்கு பண்டிகையை ஏற்படுத்தினாராம். பண்டிகை எத்தனையோ இருக்குது, அறுப்பு பண்டிகை இருக்குது, கிறிஸ்மஸ் பண்டிகை இருக்குது, இப்படி நிறைய பண்டிகை நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். பஸ்கா பண்டிகை, கூடார பண்டிகை, இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். ஒரு விசேஷத்த ஒரு பண்டிகையை அவ்வளோ காலமும் இல்லாத எந்த ராஜா வந்து யூதாவை ஆண்ட 3 அரசர்களும் அந்த பண்டிகையெல்லாம் நிர்ணயம் பண்ணலை. இவர் என்ன செஞ்சார், 14 நாள் ஒரு பண்டிகையை ஆசரித்தாராம். எல்லா ஜனங்களையும் கூட்டி
என்ன செஞ்சார், நல்லா மக்களுக்கு நன்மை செஞ்சிருக்கிறாரு. அது மாத்திரம் பெலிஸ்தர் விரோதமாக வந்தாங்க, அவங்கள அழித்தாரு. அது மாத்திரமில்ல, அசிரியா ராஜா விரோதமாக படையெடுத்து வந்தான், அதுவும் அழிக்கப்பட்டு போனது. ஏன்னா இவருடைய நம்பிக்கை எங்கே இருந்தது? கர்த்தர் மேலே இருந்தது. இங்கே ரெண்டு ராஜாக்கள் 18 அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம், விக்கிர ஆராதனை அகற்றினார் என்று வாசிக்கிறோம். அது மாத்திரமல்ல, கத்த இஸ்ரவேல் தேவனிடம் அவர் என்ன பண்ணார், முழு நம்பிக்கையை வைத்தார். அதாவது ரெண்டு ராஜாக்கள் 18:19 இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரின் மேல் வைத்த நம்பிக்கையிலே அவனுக்கு பின்னும் அவனுக்கு முன்னும் இருந்த யூதாவின் ராஜாக்களிலெல்லாம் அவனை போல் ஒருவனும் இருந்ததில்லையாம். பார்த்தீங்களா, முன்பு ஆண்டு அரசர்களை பார்க்கலாம், அவனுக்கு பின்னாக வந்த அந்த ராஜ்யத்தை பார்க்கலாம். அவனுக்கு பின்னாக எத்தனையோ ராஜாக்கள் வந்து அந்த யூதா தேசத்தை ஆள வந்தாங்க. நம்ம நாட்டில் எப்படி அடுத்தடுத்து எலெக்ஷன் நடக்குதோ, 5 வருஷத்துக்கு ஒருக்கா ஆள் ஆட்சி மாறுறாங்களோ, தலைவர்கள் மாறுறாங்களோ, அதுபோல் அந்த காலத்தில் இருந்தது. ஆனால் அதுக்கு பிந்தியும் முந்தியும் அரசாண்ட தலைவர்களை பார்க்கலாம் அதிகமாக நம்பிக்கை வச்சது யார்? இசைக்கியாவுடைய நம்பிக்கை சியோன் பர்வதத்தை போல் அசையாமல் இருந்தது. நான் நம்புவது கர்த்தராலே வரும், நிச்சயம் செய்வார், சூழ்நிலைகள் சாதமில்லாமல் போகலாம், ஆனால் ஆண்டவர் நமக்கு எப்போதும் சாதகமாக இருக்கிறார் என்பதை மறந்து போகக்கூடாது. கர்த்தர் நம் பட்சத்தில் இருக்கிறார், நமக்கு விரோதமாக இருப்பவன் யார்? உன் பக்கத்தில் 1000 பேர், வலது பக்கத்தில் 10,000 பேர் வந்தாலும் அது ஒன்று உன்னை அணுகவே அணுகாதுன்னு ஆண்டவர் சொல்கிறாரு. நம்ம பார்க்குறோம் அப்படித்தான். அங்கே ரப்சாக்கே இந்த மந்திரி இராணுவ அமைச்சரை அனுப்புகிறான், அசிரியா ராஜா. அதாவது இந்த யூத ஜனங்களை எப்படியா இந்த ஏமாற்றி இந்த யூத நாட்டை என்ன செய்ய வேண்டும், நம்ம பிடித்து கொள்ள வேண்டும். ஏன்னா யூத நாடு நல்ல செழிப்பாக இருக்கிறது, நல்ல ஆசீர்வாதமாக இருக்கிறது, அந்த நாட்டு மக்கள் நன்றாக இருக்கிறார்கள். எப்படியாவது இந்த நாட்டை கொள்ளையடிக்கணும். இப்போ நம்ம பார்க்குறோம், இந்த சீனாவுக்கும் இந்தியாவுக்கும் போர் வரப்போதுங்கிறாங்க, இஸ்ரேல் தேசத்துக்கும் அருகில் உள்ள தேசத்துக்கும் சண்டை வரப்போதுங்கிறாங்க. இப்படி நம்ம பேப்பரில் வாசிக்கிறோம், எல்லாம் பார்க்குறோம். அந்த நாட்களே இது இருந்தது. பக்கத்து நாடாகிய அந்த அசிரியா ராஜா என்ன பண்ணார், படையெடுத்து வந்து எப்படியாவது இந்த யூத நாட்டை நம்ம பிடிச்சிடணும். ஆனால் அப்போ யார் யூத நாட்டுக்கு அரசனாக இருந்தது? எசேக்கியா. அவருக்கு வேறு வழி தெரியல, ஏன்னா அவன்கிட்ட அசிரியா ராஜாவாகிய சனகிரிப்பிட்ட பணப்பலை உண்டு, அது மாத்திரமல்ல ஜனப்பலை உண்டு, நிறைய இராணுவம் உண்டு, பீரங்கி உண்டு, எல்லாமே உண்டு. ஆனால் இவங்களுக்கு எல்லாமே கம்மியாக இருக்குது. ஆனால் ஒன்று தெரியும், அந்த பீரங்கியை பார்க்கலாம், குண்டுகளை பார்க்கலாம், இராணுவத்தை பார்க்கலாம், தண்ணீர் பட நிலப்பட விமானப்படைன்னு சொல்லுவாங்க, இப்படி படைகள்லாம் அவன்கிட்ட இருந்தது அசிரியா ராஜாட்ட. ஆனால் இவர்கிட்ட எந்த படை இல்லை. ஆனால் தூதன் இருந்தான். அது மாத்திரமல்ல, அங்கே பார்க்குறோம் இவனோடு கர்த்தர் இருந்தார். இசைக்கா, ஏன்னா சில நம்மோடு கர்த்தர் இருந்தால் நாம் ஜனங்களை கர்த்தருடைய வழியில் நடத்துவோம். ஆண்டவருக்கு மாறாக, வசனத்துக்கு மாறாக எதையும் போதிக்க மாட்டோம். பாருங்கள், இசைக்கா ராஜா தன்னை தேடி வந்த எல்லாரையும், கர்த்தரை நீங்கள் நம்புங்க, ஒன்று நீங்கள் கவலைப்படாதீங்க, அவங்களாம் விக்கிரங்களை தானே வணங்குறாங்க, அவங்க பலத்தை பார்க்கலாம், நம்ம தேவன் பெரியவராக இருக்கிறார். ஏன்னா தேவர்களுக்கெல்லாம் தேவன் என்று வேத எச்சரிக்கிறது. தேவர்களே நீங்கள் எல்லோரும் என்ன செய்யுங்க, தேவனை பணிந்து கொள்ளுங்கள்னு இருக்கு, பணிந்து கொள்ளுங்கன்னு இருக்கு. ஆகவே இங்கே நம்ம பார்க்குறோம், ரப்சாக்கே அவன் சார்பில், அசிரியா ராஜாவாகிய சனகிரிப்பு சார்பாக வரும்போது இவன் உடனே என்ன பண்ணார், அவன் என்ன சொல்கிறான், அதெல்லாம் எங்கள் ராஜாவுக்கு யார் தப்ப முடியாது, ஏற்கனவே அந்த நாட்டு ராஜா வந்து தோல்வி அடைந்து விட்டார், இந்த நாட்டு ராஜா படையெடுத்து வந்து தோல்வி அடைந்து விட்டார்னு சில தோல்வி அடைஞ்சவர்கள் அவன் பேசுகிறான். உங்கள் ராஜா மட்டும் தப்புவாரா, உங்கள் நாடு மட்டும் தப்புமோ என்று பரியாசம் பண்ணுகிறான். யூத ஜனங்களே நீங்கள் கேளுங்க, நீங்கள் என்ன செய்யுங்க, நாங்கள் சொல்கிறத கேளுங்க, எங்கள் வழிக்கு வாங்க, நீங்கள் நாங்கள் இந்த தேசத்தில் உங்களை நல்லா வைப்போம், சீமையே உங்களுக்கு கட்டித்தருவோம். இந்த எல்லாத்தையும் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த ரெண்டு ராஜாக்கள் 18 இதெல்லாம் எழுதப்பட்டிருக்கிறது உங்களுக்கு. அதே மாதிரி ரெண்டு ராஜாக்கள் 19:6 ஏசையா, அசிரியா ராஜாவின் ஊழியக்காரர் என்னை தூஷித்ததும் நீ கேட்டதுமான வார்த்தைகளால் பயப்பட வேண்டாம். அங்கே இவன் பயந்து போய் எசைக்கா கத்தருடைய நம்பிக்கையோடு காத்திருக்கிறான். ஏசியா தீர்க்கதரிசி மூலம் அங்கே வார்த்தை வருகிறது. அவன் ஒன்றை பேசலை, ஓ ராஜ்யத்தை அவன் பேசலை, ஓ ஜனங்களை அவன் தூஷிக்கலை. என்ன தூஷிக்கிறான்? இந்த சிறீரில் எதை செய்தார்களோ அது எனக்கே செய்திருந்த ஆண்டவர் சொல்லுகிறார். நம்மளை பற்றி இல்லாத பொல்லாது மக்கள் பேசலாம், செய்யாத குற்றத்தை செஞ்சேன்னு சொல்லலாம், நீதே அதுக்கு காரணம் அப்படின்னு நம்மளை அவமதித்து பேசலாம். ஆனால்
ஆண்டவர் சும்மா விட மாட்டார். நம்மளை பேசுனா கத்திர பேசுகிறாங்க, நமக்கு ஏதாவது துரோகம் யாரும் பண்ணுறாங்கன்னா ஆண்டவருக்கு தான் துரோகம் பண்ணுறாங்களாம். அதனால தான் அப்போ சில 9 நம்ம வாசிக்கிறோம், அவன் பாருங்கள் ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிற துதிக்கிற சீசர்களை சீசிகளை அழிக்கும்படி நிருபங்களை வாங்கி கொண்டு என்ன செய்கிறார், எருசலேமுக்கு அவங்கள கட்டி கொண்டு வரணும்னு தமஸ்கு நோக்கி போகிறத நம்ம பார்க்குறோம் இல்லையா. அவர் ஏன்னா ஸ்தேவான் கொலை செய்யப்படுவதற்கு சவுல் காரணமாக இருந்தார், இந்த வஸ்திரத்தெல்லாம் காத்து கொண்டு இருந்தாராம், கொலை செய்கிறவங்களுக்கு உதவியாக இருந்தாராம். சேவான் பரிசுத்த ஆவினால் வல்லமையினால் விசுவாசம் நிறைந்தவன், அற்புத அடையாளங்களை ஆண்டவருக்காக செய்தவன், அவன் இயேசுக்காக கொலை செய்யப்பட்ட கல்லெறிந்து கொல்லப்பட்டவன், அவனுக்காக பரலோகமே வியத்தது, ஏ பிதாவின் வலது பாரிசத்தில் இருக்கிற இயேசு எழுந்து நிற்கிறத அவன் தரிசனத்தில் பார்க்குறான். ஒரு பரிசுத்தவனாக இவன் ஜீவனம் பண்ணினான், இம்மைக்காக அவன் ஜீவனம் பண்ணலை, தைரியமாக போல்டாக சத்தியத்தை சத்தியம்னு சொன்னான். ஆனால் சவுளை பாருங்கள், ஆண்டவர் என்ன செஞ்சார், பவுலாக மாற்றினாரா, மாற்றினார். இங்கே அசிரிய ராஜ்ய பலம் எப்படி இருந்தாலும் அவர் ஏசையா அவரை என்ன பண்ணுறாரு, என்கரேஜ் பண்ணுறாரு, நீ ஒன்றும் பயப்படாதப்பா, எசைக்காக பார்த்து சொல்கிறாரு, நான் அவனுக்குள்ளே ஒரு ஆவி அனுப்புவேன், அவன் எப்படி வந்தானோ எந்த தேசத்திலிருந்து உனக்கு விரோதமாக வந்தானோ அந்த தேசத்துக்கே அவனை திரும்பி அனுப்பிடுவேன். நல்லா அழகாக பைபிளில் போட்டிருக்கு பாருங்களேன், அந்த 2 Kings 19:7, இதோ ஒரு செய்தியை கேட்டு தன் தேசத்துக்கு திரும்புவதற்கான ஆவியை நான் அவனுக்கு அனுப்பி அவன் தேசத்து பட்டயத்தால் விளப்பண்ணுவேன். கடைசியில் என்ன ஆச்சு அங்கே நம்ம பார்க்குறோம், 2 Kings 19:14, அவன் அதாவது எசேக்கியா ராஜா ஒரு காரியம் செய்தான் பாருங்கள், அந்த விரோதமாக எழும்பி படையெடுத்து வந்த அந்த ரப்சாக்கே என்பவன் சில நிறுவத்தை கொண்டு வந்து கொடுக்குறான், உன்னை இப்படி கெடுத்துருவோம், நாங்கள் அப்படி செஞ்சுருவோம், ராஜா ஆர்டர் இது முத்திரையாக போட்டு விட்ருக்காரு அப்படின்னு சொல்லி ஒரு பயப்படக்கூடிய ஒரு லெட்டரை கொண்டு வந்து கொடுக்குறாங்க. நாளைக்கு நீங்கள் இருக்க மாட்டீங்க, நாங்கள் எல்லாத்தையும் என்ன செய்வோம், அழிச்சிருவோம், ஐ போயின்னு எவ்வளவோ பயமுறுத்துகிறாங்க. ஆனால் அந்த பயமுறுத்தின அந்த நிருபத்தை வாங்கி என்ன செய்கிறாங்க, இன்றைக்கி உங்களை குறித்து பயமுறுத்தி சில லெட்டர்கள் வந்திருக்கலாம், தவறாக உங்களுக்கு விரோதமாக எழும்பி வக்கீலுக்கு பணத்தை கொடுத்து ஏதோ உங்கள் பக்கம் சாதகமாக அவங்க பக்கம் சாதகமாக கோர்ட்டு தீர்ப்பு சொல்லும்படியெல்லாம் செஞ்சுருக்கலாம். நீங்கள் பயப்படாதீங்க, உங்களுக்கு விரோதமாக எதெல்லாம் எழுதப்பட்டிருக்கிறதோ அதை கொண்டு வந்து என்ன செய்யுங்க, தேவ சமூகத்தில் வைத்து ஜெபம் பண்ணுங்கள். இசைக்கு அதைத்தான் செய்தார், ஏன்னா கத்தர் மேலே அவர் நம்பிக்கை வைத்தார். அங்கே நம்ம பார்க்குறோம் அந்த நிருபங்களை படித்துட்டு என்ன பண்ணார், அதை வாங்கி ஆண்டவரே பாரு ஆண்டவரே, நீர் கேருபீன்கள் சேராபீன் மத்தியில் நீர் வாசம் செய்கிறவர் ஆண்டவரே, உம்மால் அவர் தான் இசைக்கெல்லாம் வாசிக்கிறோம், உம்மால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று இல்லை இல்லை என்று வாசிக்கிறோம். அங்கே நம்ம பார்க்குறோம் இறையமே அதை சொல்கிறாரு, 2 Kings 19:19, நீர் ஒருவரே தேவனாய் கத்தர் என்று பூமியின் ராஜ்யங்களெல்லாம் அறியும்படிக்கு எங்களை அவன் கைக்கு நீங்களாக்கி ரட்சியும் என்று விண்ணப்பம் பண்ணினானா. ஆண்டவரே நீர் ஒருவரும் தேவன், வேறொரு தேவன் இல்லை என்பதை இந்த பூலோகத்தில் இருக்கிற எல்லா அரசர்களும் எல்லா ஜனங்களும் ஜாதிகளும் அறியணும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நீர் இதில் எங்களுக்கு ஜெயத்தை தர வேண்டும் என்று சொல்லி அவன் என்ன பண்ணினான், விண்ணப்பம் பண்ணினான். ஆண்டவர் அந்த விண்ணப்பத்தை கேட்டார், இயேசு தீர்க்கதரிசி மூலம் சொன்னபடியே செய்தார். அங்கே நம்ம பார்க்குறோம் அவனுடைய பிள்ளைகளே அவனை கொன்று போட்டதாக வேதம் தெளிவாக சொல்லுகிறது. இங்கே நம்ம பார்க்குறோம் அந்த 2 Kings 19:37, அங்கே நடந்த அசிரியா ராஜா சனகிரிப்பு அவன் குமாரரால் பட்டயத்தலால் கொன்று போகப்பட்டான். எப்பொழுதுனா அதாவது நிஸ்ரோயின் கோவிலிலே பணிந்து வந்த பொழுது, அவன் வந்து பணிந்து ஒரு கோயிலில் வந்து பணிந்து கொள்ள வரும்போது அவனுடைய பிள்ளைகளே அவனை பட்டயத்தினால் கொன்று போட்டாங்களாம் பார்த்தீங்களா. ஏசைக்க கத்திரையை நம்புனா அதனால என்ன செஞ்சிட்டான், அவனும் அவன் தேசமும் ஜனங்களும் பாதுகாக்கப்பட்டாங்க. ஆனால் பயமுறுத்தினவர்களை கத்தர் அழித்து விட்டார். நம்ம சவம் பண்ணுவோம், அன்பின் பரலோக பிதாவே நாங்கள் சோத்தரிக்கிறோம் துதிக்கிறோம், அலையிலோயா இருக்க சபலபரவோ, எசைக்கா ராஜாவின் நம்பிக்கை வீண் போகலாண்டவரே, அண்டவே தாவிதின் நம்பிக்கை வீண் போகலாண்டவரே, அலையிலோயா இருக்கத்தக்க ரபா சபலபரவோ துகபலவோ, எங்கள் நம்பிக்கையும் வீண் போகாத ஆண்டவரே, ஓ நாங்கள் உண்மையே நம்பி இருக்கிறோம் ஆண்டவரே, தானியில் நம்பிக்கை வீண் போகலை, சாத்ராக் மேசாக் ஆபைத்து நீக்கக்கூடிய நம்பிக்கை வீண் போகலை ஆண்டவரே, அப்பா உமக்கு நன்றி, கத்தரை நம்புகிற அவர்கள் செழித்தார்கள் ஆண்டவரே, அவர்கள் நம்புவதெல்லாம் உம்மிடத்திலிருந்து வந்தது ஆண்டவரே, இதை பார்த்து கொண்டு இருக்கிற ஒவ்வொருடைய தேவைகள் மலை போல இருந்தாலும்
அலலோயா கதா கலாரபா கத்தர் பணிவோல நீக்கி போடுவீராக ருக்கோ சபதிக பாபா லீபரிபியா உரக்கதி கதகலரபர சபதக பாபா லபரபா உரக்கதிக தகலரபதி அதகல ரபதிக்கே திகல்கோ அலலோயா தேங்க்யூ ஜீசர் தேங்க்யூ ஜீசஸ் அலலோயா அலலோயா நன்றி நன்றி. என் கணவர் எப்போ ரட்சிக்கப்படுவார், என் பிள்ளைகள் எப்போ ரட்சிக்கப்படுவாங்க, நான் மட்டும் வீட்டில் ஜெபம் பண்ணுறேன்னு பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ஓ நானும் வீட்டாரும் என்றால் கத்தரை சேவிப்போம். அந்த வாக்கு தத்தத்தை கத்தை நிறைவேற்றவர் நிறைவேற்றுகிறார். இந்த இதை பார்க்குறவங்களுக்கு கத்தை நிறைவேற்றுகிறார். அல்லேலூயா கத்தக்கரபடி கசபல வரவோ. ஓ நான் ஒன்றும் அனுபவிக்கலை, வாங்குறதெல்லாம் கடனுக்கே போயிருந்து சொல்கிறீங்க. கத்தட்ட மன்னிப்பு கேளுங்க. கடன் வாங்கினதை கத்தாவே மன்னி என்று சொல்லும்போது அவர் மன்னித்து அந்த கடன் அடைக்கிறதுக்கு ஒரு வாசலை கத்தர் அல்லேலூயா திறக்கிறார். ஓ டி கசபல வரவ. கத்தருக்கு நான் நம்பிக்கையோடு காத்திருந்தேன், அவர் என் பக்கமாய் தன் செவியை சாய்த்தேன், சத்தத்தை கேட்டார் என்று தாவீது சொன்னது போல. ஆண்டவரே தகப்பனே உமக்கு நன்றி. என்னோடு ஜபத்தில் கலந்து கொண்ட ஒவ்வொருடைய தேவையிலும் கத்தர் சந்திப்பீராக. வியாதி பலவீனங்கள் நீங்கி போவதாக, இல்லை சாத்தான் போராட்டங்கள் நீங்கி போவதாக, வர வேண்டிய பிரமோஷன் வருவதாக, அல்ல ஆவிக்குரிய லைஃப்பில் உயர்வார்களாக, மணிக்கணக்காக ஜபிக்கிறவர்களாய், மணிக்கணக்காக வேதத்தை தியானிக்கிறவர்களாய், ஆண்டவரே தகப்பனை உண்மை அறிகிற அறிவில் இதை பார்க்குற ஒவ்வொருவரும் வளருவார்களாக. அலையலூயா அலையலூயா கத்த கர்றபா சபலபரபோ திகபலபரபோ. எல்லா நன்மை நாள் வாயை திருப்தியாக்குவீராக. ஏச நாமத்தில் சுவாசத்தோடு சோத்திரத்தோடு ஜபிக்கிறேன் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமேன். அன்பிற்குரியவர்களே, இந்த ஊழியத்தை உங்கள் காணிக்கைகளால் தாங்குபவர்களின் கவனத்திற்கு கீழ்கண்ட செல்போன் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். 94871777765 மற்றும் 909532817172. எங்களது முகவரி சகோதரி எலிசபெத் சுந்தரராஜன், எண் 27 பொதிகை தெரு, குழந்தை சாமி நகர், வண்டியூர், மதுரை 20. செல்போன் எண்கள் 94871777765 909532817172 மற்றும் 944339308500.